நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு. வணக்கம். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பெருசு பெருசாக ஒரு 6 கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 6 எடுத்திருக்கேன். இப்போ தோல் சீவிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் சீவிட்டு அப்புறமா ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நம்ம 6 கிழங்கையும் நல்லா தோல் சீவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கேரட் துருவுறதுல ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சீவுறதுக்கு நம்ம இதில் தான் சீவ போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கொஞ்சம் கனமாக கூட வரலாம், லேசாக வரலாம். அப்புறம் சீக்க சீக்க சரியாக போயிடும். இப்போ நான் வந்து டைரெக்டாக எண்ணெயில் தான் சீச்சு விட போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம உருளைக்கிழங்கு சீச்சு விட்றலாம். கடைசியாக இருக்கும் கொஞ்சம் நிறுத்தி செய்யுங்க, ஏன்னா கையை வெட்டி விட்டுறோம். இப்போ நான் வந்து கிழங்கை டைரெக்டாக எண்ணெயிலேயே சீவி விட்டுட்டேன். இப்போ பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க கையில் ஆவி அடிக்கணும்னு. அப்படி இருக்கிறவங்க தண்ணிக்குள்ளே சீச்சு போட்டுட்டு அதை நல்லா கழுவி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு தண்ணியை பூரா தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் போடலாம். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். சலசல படங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கிட்டு இதை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து இதில் போட்டோம்னா எண்ணெய் இதிலேயே வடிஞ்சிரும். கருகிறதுக்குள்ளே எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டால் கொஞ்சம் கலர் மாறிடும் இல்லையா. இப்போ நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அள்ளிடலாம். நல்லா மொறுமொறு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா பரவனாப்பில் போட்டு விடுங்க, எல்லாம் ஒரே இடத்துல இருந்துடும். கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா குலுக்கி விட்றேன். அவ்வளோதான். இந்த சிப்ஸு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.